கோவை மாவட்டம் பால்பாறை அரசு மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கர்ப்பிணி பெண் இறந்ததற்கு காரணம் என்னவென்று மருத்துவர்களிடம் விசாரணை மேற்கொண்டார். மக்கள் குறையில கேட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட குறை இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதையும் பார்ப்பேன். உங்களை இது பண்ணி போக முடியாதுல்ல, சேவை செய்யறீங்க, அதனால சேவை செய்யறீங்க, சேவை மனப்பான்மையோட செய்யுங்க. கோவை மாவட்டம் வால்பாறையில் நேற்று கர்ப்பிணி பெண் இறந்ததையடுத்து மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் சந்திரா விசாரணை செய்தார். இந்நிலையில் இன்று வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி வால்பாறை அரசு மருத்துவமனையில் காலை 8 மணி அளவில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் கர்ப்பிணி பெண் இறந்ததற்கு காரணம் என்னவென்று மருத்துவர்களிடம் விசாரணை மேற்கொண்டார். மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆபரேஷன் தியேட்டர் ஊழியர்கள், இரத்த வங்கி, மயக்க மருந்து மருத்துவர் போன்றவர்கள் இல்லாததால் நோயாளிகளை பொள்ளாச்சி பகுதிக்கு அனுப்ப நேரிடுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் சில தினங்களாக வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் வனவிலங்கு நடமாட்டம் இருப்பதாலும் வடமாநில தொழிலாளர்களே சிறுத்தை தாக்கி படுகாயம் ஏற்படுத்தியுள்ள நிலையிலும் நேற்று அதேபோல் இஞ்சிப்பாறை பகுதியில் ஒரு தொழிலாளியை கரடி தாக்கியது, அவரை பொள்ளாச்சி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதுபோன்ற பிரச்சினைகள் வால்பாறை பகுதியில் உள்ளது. அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்துவதற்கு தேவையான வசதிகளை செய்து தருவதற்கு அரசிடம் கோரிக்கை வைப்பதாக வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி தெரிவித்தார். மேலும் இறந்த கர்ப்பிணி பெண் வீட்டிற்கு சென்று குடும்பத்தினருக்கு அவர் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது பொது நகர செயலாளர் மயில் கணேசன், நகர துணை செயலாளர் பொன் கணேசன், ஐடி விங் நகர செயலாளர் சண்முகம், ஆர் பெருமாள், மாநில செயற்குழு உறுப்பினர் சண்முகவேல் சசி, சுடர் பாலு, எஸ் பாலு மற்றும் பலர் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நேற்றைய தினம் வால்பாறை அரசு மருத்துவமனையில் நடுமலை எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த குறிஞ்சி மலர் என்ற ஒரு பெண் ஒருவருக்கு தவறான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த பெண் மரணம் அடைவதற்கு காரணமாக இருந்தக்கூடிய இந்த அரசு மருத்துவமனையை வந்து சென்று பார்வையிட்டேன். மருத்துவமனையில் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் என்னிடத்தில் புகார் தெரிவிப்பது என்னவென்றால், நேரிலும் சரி அலைபேசியிலும் சரி பொறுப்பு மருத்துவர்கள் எப்பொழுதும் இங்கே இருப்பதில்லை. காரணம், 2 நாளுக்கு ஒரு முறை வருகின்றார்கள், வருகின்ற பொழுது 1 மணி நேரம்தான் இங்கே இருக்கின்றார்கள். மருத்துவரை இருப்பதில்லை. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய குழந்தைகள். ஒரு அவசர சிகிச்சை என்று சொன்னால் உடனடியாக பொள்ளாச்சி ஜிஹெச்க்கு அனுப்பி விடுகின்றார்கள். இங்கே இந்த மருத்துவமனை எதற்கு என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே நான் அடிக்கடி சட்டசபையிலும் போது மக்களிடத்த அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு புகார் அளித்திருக்கின்றேன். இரவு காவலர்கள் வேண்டும் என்று சொல்கின்றார்கள். காரணம், அங்கே மகப்பேறுக்கு வருகின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக போதிய ஊழியர்களை நியமனம் செய்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் எங்களுடைய எதிர்க்கட்சி போராடா அம்புச்சகோர் எஸ்பி அவர்களிடத்திலும் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களிடத்திலும் தகவலை தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு எடுப்பதற்கு நான் நிச்சயமாக மேற்கொள்வேன் என்று இந்த நேரத்தில் சொல்கிறேன்.